வணக்கம். குருமகானின் ஆசிகளை வேண்டி ஞானத்திற்கான தேடுதல்களை இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அருமை நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீகத்தை பற்றி பேச ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி அல்ல நான், ஆனால் குரு பாரம்பரியத்தை பற்றி, குரு பாரம்பரியத்திலே நான் நிறைய கற்றுக்கொண்டு அந்த பாரம்பரியத்திலே நீங்களெல்லாம் இருக்கிற பொழுது, குருமகான் இருக்கிற பொழுது இது போன்ற மேடையிலே பேசுவதற்கு எனக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த வாய்ப்பை வழங்கிய அருமை நண்பர்களுக்கு, திரு சேது மாதவன் உட்பட அனைவரும், திரு வழக்கறிஞர் பொன்னுசாமி உட்பட சென்ற ஜனவரியிலிருந்து என்னை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். புத்தக காட்சி விஷயமாகவும் நாங்கள் பேசியிருந்தோம். அதற்கு பிறகு நான் கடவுள் என்ற அகண்டாகார தத்துவம் நூலை படித்ததற்கு பிறகு ஒரு தெளிவான மனநிலையை பெற்றதன் காரணமாக இங்கே குருமகானின் 89வது ஜெயந்தி விழாவிற்கு பேசுவதற்கு ஒப்புக்கொண்டேன். ஒரு ஆன்மீகத்தை தேடி ஒரு பயணத்திற்கு வந்து ஆன்மீகத்திலே இருக்கிற உங்களிடம் பேசுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இதுவரையில் நான் என்னுடைய சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு கூட இவ்வளவு படித்ததில்லை, நிறைய படித்தேன். ஒரு பயம் இருந்தது. ஏன்னா இந்த இடம் உங்களால் தியானம் செய்யப்பட்டு, யோகம் செய்யப்பட்டு ஒரு நல்ல அதிர்வுகளை, வைப்ரேஷன் உருவாக்கியிருக்கிற இடம். அதனால் என்ன மாதிரி ஆட்கள், பேச தெரியாதவர்கள் பேசினாலும் நன்றாக பேசுவார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்தியாவில், உலகம் பூராவும் இந்தியாவை இன்றைக்கு பார்ப்பதற்கு காரணம் நம்மளுடைய குரு பாரம்பரியம். உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு பாரம்பரியம், குரு பாரம்பரியம் இங்கே தான் இருக்கிறது. அதுவும் இன்று நேற்றல்ல, இந்தியா துவங்கிய காலத்திலிருந்தே, இந்தியா துவங்கிய காலத்திலிருந்தே இந்த குரு பாரம்பரியம் இருக்கவே தான். இவ்வளவு மோசமான ஆட்சியாளர்கள் நம்மை ஆண்டாலும் இன்றும் நாடு ஓரளவுக்காவது நல்ல நிலையில் இருக்கிறது என்றால் இந்த ஆன்மீகமும் குரு பாரம்பரியமும் தான் காரணம் என்று நான் கருதுகிறேன். இந்த குரு பாரம்பரியம்தான் அயல் நாடுகளுக்கு சென்று இருக்கிறதே தவிர, அயல் நாடுகளிலிருந்து எந்த ஒரு பாரம்பரியமும் நாம் எடுத்துக்கொள்ளவில்லை, நமது உடலையும் உடையையும் நாகரிகத்தையும் தவிர. ஆக அப்படிப்பட்ட ஒரு குரு பாரம்பரியத்தில் நண்பர் அவர்கள் 33 ஆண்டுகளாக குருமகானை தொடர்ந்து வருகிறார்கள். நண்பர் அவர்கள் ஏறத்தாழ 30-35 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறார்கள். ஆக இப்படி ஒரு பாரம்பரியத்தில் வருகிற உங்களுடைய பேசுவதில் நான் பெருமை அடைகிறேன். ஒரு குருவை தேடி அலைகிற பொழுது, ஒரு குருவை நீங்கள் வந்து அடைகிறீர்கள் என்றால் அந்த இடத்திலே உங்களது உண்மையான முகம் வெளியே வந்து விடுகிறது. ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும், நான் என்னை குறிப்பிட்டு சொல்லுகிறேன், என் மனைவிக்கிட்ட எனக்கு ஒரு முகமுடி இருக்குது, பொண்டாட்டிகிட்ட பேச போகும்போது மாட்டிப்பேன், என் பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போது இன்னொரு முகமுடியை மாட்டிப்பேன், நண்பர்கள்கிட்ட பேசும்போது இன்னொரு முகமுடியை மாட்டிக்கொள்ளுகிறேன், வெளியில் வந்து மற்றவர்களோடு பழகிற பொழுது இன்னொரு முகமுடியை மாட்டிக்கொள்ளுகிறேன். ஆக என்னுடைய உண்மையான முகம் என்பதே இந்த கடந்த காலங்களில் மறந்துவிட்டது என்பதுதான் நிஜம். ஆனால் ஒரு குருவை தேடி அடைகிற பொழுது நம்மளுடைய உண்மையான முகம் வெளியே வந்து விடுகிறது. அதுதான் அந்த ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி. அந்த குரு பகவானின், அந்த குருமகானின் மிகப்பெரிய அருள் கொடை.
அந்த உண்மையான முகத்தை இதுவரையில் நாம் பார்த்ததில்லை என்பதுதான் நிஜம். அந்த உண்மையான முகத்தை நமக்கு காட்டுபவர் ஒரு குரு. ஓஷோ ஒரு அழகான தத்துவம் சொல்லுவார், இந்த உலகத்திற்கும் கடவுளுக்கும் இடையே இருப்பவர் குரு. இந்த உலகத்திலிருந்து ஒரு கட்டம் நீங்கள் குருவுக்கு போய்விட்டீர்கள் என்றால், குரு பாரம்பரியத்திலே நீங்கள் கலந்திருக்கிறீர்கள் என்றால், ஒரு சீடராக இருக்கிறீர்கள் என்றால், உங்களது அடுத்த கட்டம் கடவுள்தான். உங்களுக்குள்ளே இருக்கின்ற தெய்வீகத்தையும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற கடவுளையும் காட்டுகின்ற பணியினை அந்த குரு செய்து வைக்கிறார். அழகாக சொன்னார் ஓஷோ அந்த விஷயத்தை. நீங்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டீங்க, குருக்கிட்ட வந்துட்டீங்க, இனிமேல் அடுத்த கட்டம் குரு உங்களை, குரு மகான் உங்களை ஆன்மீகத்திற்குள்ளே இழுத்து செல்வார். நாங்கள்லாம் இன்னும் உலகத்திலே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு குருவை அடையவில்லை. எப்பொழுது ஒரு மாணவன் தயாராக இருக்கிறானோ அப்பொழுது குரு அங்கே வந்து சேருகிறார். அந்த வாய்ப்பு உங்கள் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. உண்மையிலே நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். குருவுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற அந்த நெருக்கத்தில் நம்மை கைப்பிடித்து அழைத்து கொண்டு வந்த குரு செல்கிறார். இதை சர்வசாதாரணமாக நம்மளுடைய இந்து மதம் ஆரம்பத்திலேயே சொல்லி வைத்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் நாம் பள்ளியில் படிக்கிற பொழுது நமக்கு வந்து மனப்பாட பகுதி தான் சொன்னானே ஒழிய, அந்த படிக்கப்பட்ட வரிகள் என்னங்கிறதை விளக்கி சொல்லக்கூட, ஒரு பொழிப்புரையாக சொல்லி அதை விளக்கி சொல்லி வாழ்க்கைக்கு அது எப்படி பயன்படும் என்று சொல்லியிருந்தார்கள் என்றால் வாழ்க்கை மிக பயனுள்ளதாக போயிருக்கும். ஔவையாரின் ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இதை விளக்கி சொல்லவில்லை. மனப்பாடம் படி, மனப்பாடமாக எழுதினீன்னா 5 மார்க், 5 மார்க்கை பார்த்தானுங்க. அதை விளக்கி சொல்லியிருந்தால் அந்த இளம் வயதிலே பதிந்திருக்கும். ஆக அப்படிப்பட்ட இந்த வார்த்தை என்னவென்றால், மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற பொழுது தாய் நமக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்த உண்மை. இதான் அம்மான்னு நமக்கு தெரியும், உறுதியாக தெரியும். ஏன்னா அவள் வயிற்றில் இருக்கும்போது அவளுடைய இதய துடிப்பை தான் நாம் கேட்டு வளர்ந்துருக்கிறோம். அம்மா காமிக்கிறாங்க இதுதான் அவன் அப்பான்னு, அப்பாவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அம்மா அதான் எங்கள் அப்பா வேடிக்கையாக சொல்வார், அம்மா மாற்றி காமிச்சிட்டான்னா போச்சுமார். ஆக அம்மா கொண்டு போய் அப்பாவை காமிக்கிறாங்க இதுதான் அப்பான்னு. குரு அப்பா என்ன பண்ணுறான், குருக்கிட்ட கூப்பிட்டு போகிறான். குரு நமோத்து சிந்தம்னு குருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார். குரு இதுதான் கடவுள்னு காண்பிக்கிறார். மாதா பிதா குரு தெய்வம்னு கடைசியில் தெய்வத்தை வைத்தார்கள். ஆக இந்து மதத்திலே எளிமையாக சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை விளக்கி சொல்லக்கூட யாரும் இல்லாததுனால் நமக்கு என்ன ஆச்சுன்னா, இதுவும் ஒரு மனப்பாட பகுதி மாதிரி ஆகிப்போச்சு. மாதா பிதா குரு தெய்வம் அவ்வளோதான். இதை சற்று விளக்கி சொல்லியிருந்தால் கூட போதும், ஒரு வயதுக்கு பிறகு எப்படி பணத்திற்காக வாழ்க்கைக்காக உழைப்பை தேடுகிறோமோ அப்படி ஒரு குருவை தேடி இருந்திருப்போம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நீங்களெல்லாம் மாணவர்களாக இருக்கிற பொழுது, சீடர்களாக இருக்கிற பொழுது, சீடர்களாக இருக்க நீங்கள் தயாராக இருக்கிற பொழுது அங்கே குரு வந்து சேர்ந்திருக்கிறார். அந்த குரு மகானின் பாதங்களை வணங்கி உங்களை வாழ்த்துக்கிறேன். என்னுடைய தந்தை சொந்த அனுபவத்திலிருந்து ஒரு விஷயங்கள் சொன்னால் தான் புரியும். என்னுடைய தந்தையுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் நூலுக்கு பெரிய வெற்றியே அவருடைய அனுபவங்களிலிருந்து இந்து மதத்தை அவர் பார்த்தது தான், இந்து மதத்தை அவர் சொன்னது தான். அர்த்தமுள்ள இந்து மதத்தை என்னுடைய தந்தை கவியரசு அவர்கள் 10 வாரங்களாக தினமணி கதிரிலே தொடராக எழுதி வருகிறார்கள். அப்பொழுது காஞ்சி மகாசுவாமிகள் காசியிலே வாரணாசியிலே இருந்து கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், மகாசுவாமிகள் எங்கே போனாலும் நடந்துதான் போவார். அவர் காசி போய் சேர 1.5-2 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. காசியிலே மகாசுவாமிகள் இருந்திருக்கிறார்கள். அவரிடம் பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள்,
கண்ணதாசன் தினமணி கதிரிலே அர்த்தமுள்ள இந்த மதம் எழுதி வருகிறாரே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? மகாசுவாமிகள் சொல்கிறார்கள், நான் அதை வரவழைச்சி வாரம் வாரம் படிச்சுட்டு இருக்கேன். இந்து மதத்துக்கு இப்படி ஒரு வியாக்கியானம் யாரும் இதுவரைக்கும் சொல்லலை. ரொம்ப அழகாக எளிமையாக சொல்லிட்டுருக்கார் மகானுபாவர். அவருக்கு என்னுடைய ஆசைகள் எப்பவும் உண்டு. இந்து மதத்தை பற்றி அவர் இன்னும் நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது வரையில் அவரை என்னுடைய தந்தை சந்தித்தது இல்லை. ஒன்று, என்னுடைய தந்தையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆன்மீக குருவும் இல்லை. அவரை பொறுத்தவரை அவருடைய பெற்றோர் தாய் தகப்பன் தான் அவருக்கு குரு மாதிரி. அப்படி நேசித்தவர் தாய் தகப்பனை. கட்டிலுக்கு பக்கத்தில் மேலே அப்பா அம்மாவுடைய படம் இருக்கும். நாங்கள் போய் எழுப்புனா கூட எங்களை பார்க்க மாட்டார். கை அப்படி மறைச்சி வச்சுக்கிட்டு திரும்பி அவங்க அப்பா அம்மா படத்தை பார்த்துட்டு தான் எங்களை பார்ப்பார். அந்தளவுக்கு அப்பா அம்மா மேலே பெரிய மரியாதை. அவருக்கு படம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள், அவருக்கு தமிழை மிகப்பெரிய அளவிலேயே இலக்கண இலக்கியத்தோடு அறிமுகப்படுத்தியது பன்மொழி புலவர் கா அப்பாதுரை அவர்கள். ஆகவே ஆன்மீகத்திற்கான ஒரு குரு தேடுதல் அவருக்கு இல்லை. ஆனால் அர்த்தமுள்ள இந்த மதம் எழுதப்போகிற பொழுது அந்த ஆன்மீக தேடுதல் வந்த பொழுது சீடன் தயாராகிவிட்டான். காஞ்சி பெரியவர் அவரை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டார் மகாசுவாமிகளே. அதுக்கு பிறகு எங்கள் அப்பா எப்பவும் அவரை போய் பார்த்து பேசிக்கிட்டு இருப்பார். ஏன் சொல்ல வர்றேன்னா, ஒரு குரு என்னென்ன விஷயங்கள் நம்மிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டு கேட்காமலேயே பெற்றுக்கொண்டு நமக்கு அதை மிகப்பெரிய அளவிலேயே தர முடியும். குரு மகானிடம் நீங்கள் எதையுமே சொல்ல வேண்டாம். ஆனால் உங்களை குரு மகான் உணர்ந்து கொண்டு உங்களுக்கு தேவையானவற்றை தானாகவே வழங்கக்கூடிய நிலையில் நீங்கள் இங்கே இருப்பீர்கள். அதுபோல் காஞ்சி பெரியவரிடம் அப்பா ஒன்றுமே சொல்லலை. தினமும் காஞ்சி மகா பெரியவர் சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் அவர் இருக்கிற பொழுது அடிக்கடி மகா பெரியவரை போய் சந்தித்து கொண்டிருப்பார், பேசி கொண்டிருப்பார். ஒரு முறை காஞ்சி மகாசாமிகள் அப்பாவிடம் கேட்கிறார், கண்ணதாசா உனக்கு சேரமான் பெருமானை பற்றி தெரியுமான்னு கேட்டார். அப்பா சொன்னார், சரித்திரம் ஓரளவு படிச்சிருக்கிறேன் சாமி, சேரமான் பெருமானை பற்றி தெரியும். சேரமான் பெருமான் யார், சேர நாடுன்னு என்ன, சேர நாட்டிலே உள்ள வழங்கன் என்ன, சேரமான் பெருமானுடைய பெருமைகள் அன்பின் அருமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காதலுக்காக சேர நாட்டையே துறந்து இஸ்லாமியராக மாறி அரேபியாவிலே போய் காலமானவர், அவருடைய வரலாற்றை நீ எழுதேன் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் சொல்கிறார். என்னுடைய தந்தை அந்த சரித்திர கதையை, சரித்திர நாவலை சேரமான் காதலி என்ற பெயரிலே கல்கியிலே தொடராக எழுதி வருகிறார். புத்தகமாக வெளிவந்தது. அதற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. சாகித்ய அகாடமி என்பது இலக்கியத்தரம் வாய்ந்த உலகிலேயே இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்படுவது. என்னுடைய தந்தைக்கு சாகித்ய அகாடமி விருது சேரமான் காதலிக்கு வந்தது. சேரமான் காதலிக்கு வந்தது தான் பெரிய விஷயம். காரணம், ஒரு கண்ணதாசன் என்பவருக்கு கவிதைகளிலே அவருக்கு சாகித்ய அகாடமி கிடைத்திருந்தால் அது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஏனால் கவிதைகளிலே அவர் எழுதியது உச்சம். திரைப்பட பாடல்களை எழுதியதை விட 100 மடங்கு கவிதைகளிலே எழுதியிருக்கிறார். ஆனால் சரித்திர கதைக்கு, சரித்திர நாவலுக்கு எந்த சரித்திர நாவல் எழுதிய ஆசிரியருக்கும் கிடைக்காத பெருமையை சாகித்ய அகாடமி வழங்கியது என்றால் அதற்கு அதை அந்த விதையை அங்கே கொண்டு வந்து போட்டவர் காஞ்சி மகாசுவாமிகள். ஏன் சொல்ல வர்றேன்னா, ஒரு குருவுக்கு தெரிகிறது உங்களை எங்கே ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை எங்கே உயர தூக்கி வைக்க வேண்டும், உங்களுக்கு எங்கே அருள் வழங்க வேண்டும், உங்களை எப்படி வழி நடத்த வேண்டும். நீங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பாதையிலேயே சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த குரு என்பவர் அதைவிட மிகச்சிறந்த பாதை இதுவும் உண்டு, இதுவும் உன் திறமையில் உண்டு என்று சொல்லி காட்டுகிற பொழுது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அங்கு நிகழ்கிறது. இந்த நான் என்கின்ற புத்தகத்தை, கடவுள் என்னும் அகண்டாகார தத்துவத்தை நான் படித்தேன். உண்மையில் சொல்லப்போனால் சில புத்தகங்கள் நீங்கள் முதலாம் அத்தியாயத்தை தவிர 2ம் அத்தியாயம் படிக்க முடியாது.
ஏதோ ஒரு தத்துவ விசாரணை உள்ளுக்குள்ளே வந்து கொண்டிருக்கும். என்னுடைய நூலகத்திலே ஏராளம் 4000 நூல்களுக்கு மேல் வச்சுருக்கிறேன். இப்போ என் டேபிளில் பார்த்தீங்கன்னா சாருக்கு தெரியும் 7-8 புக்கு கையில் இருக்கும். வேலையில்னா படிச்சுட்டு தான் இருப்பேன், ராத்திரி படிச்சுட்டு உட்காந்துருப்பேன். ஏன் சொல்ல வரேன்னா, படிப்பு என்பது வந்து பிடிச்சி போச்சுன்னா அது நேரங்காலம் தெரியாது. எங்களுடைய நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் மிருதாதீன் புத்தகம் என்ற ஒரு நூல், அதை கூட நான் முழுமையாக படித்திருக்கிறேன். இந்த நான் என்கின்ற புத்தகத்தை நான் படித்த பொழுது முதல் அத்தியாயத்திலிருந்து நகர முடியவில்லை. உண்மை அதுதான். இன்னொன்று, ஒரு பதிப்பாளனாக நான் அந்த நான் என்கிற புத்தகத்தை பார்க்குறேன். எப்படின்னா, அந்த நான் என்கிற புத்தகத்தில் முதல் அத்தியாயம் பூஜ்யத்தில் தொடங்குகிறது. ஒரு பதிப்பாளனாக நான் 1000 நூல்கள் போட்டிருக்கிறேன். என்னை விட மிகப்பெரிய ஆன்மீக பதிப்பாளர்கள், வானதி பதிப்பகம் போன்றவர்கள் 2000-3000 நூல்கள் போட்டிருக்கிறார்கள். ஆனால் யாருமே எங்களது நூல்களிலே முதலாவது கட்டுரையை பூஜ்யத்திலிருந்து துவங்கியதே கிடையாது. நம்பர் 1 கட்டுரை எண் 2 தான், அப்படி தான் துவங்கியிருக்கிறோம். அத்தியாயம் 1 அத்தியாயம் 2 தான், அத்தியாயம் 0 என்று நாங்கள் துவங்கியதே இல்லை. இன்றைக்கு குருமகான் சொன்ன அந்த விஷயம் பூஜ்யத்திலிருந்து துவங்குவது, இன்றைக்கு கம்ப்யூட்டர் எப்படி, சைபரும் ஒன்றும் தான், பூஜ்யமும் ஒன்றும் தான் கம்ப்யூட்டர். 1-0 மாறி மாறி வருவது தான் கம்ப்யூட்டர். ஆக பூஜ்யத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரிந்து பலகாலம் முன்பு இது போன்று பூஜ்யத்தை வைத்து ஒரு திரைப்பட பாடல் எழுதியது என்னுடைய தந்தை. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். எளிமையாக திரைப்பட பாடல்களே சொல்லிவிட்டார். பூஜ்யம்னா நம்ம நினச்சிட்ருக்குறோம், அதனால் வந்து பள்ளி கல்லூரியில் பூஜ்யம் வாங்கிறது என்பது வேறு. இந்த பூஜ்யம் என்பது ஒரு ஆன்மீக பூஜ்யம். ஒருவேளை இதனால்தானோ பூஜ்யாய என்று சொல்லுகிறார்கள் என்று நினைக்கிறேன், எனக்கு அது தெரியவில்லை. பூஜ்யத்திலிருந்து தான் பூஜ்யாய சொல்லுகிறாயோ அல்லது பூஜ்யாயிலிருந்து தான் பூஜ்யம் வந்ததா தெரியாது. ஆனால் பூஜ்யம் உலகத்திலேயே எண்களை கண்டுபிடித்தவர்கள் ரோமானியர்கள், எகிப்திய நாகரிகத்தில் 1-9 வரையில் தான் எண். ஆனால் ஆரியபட்டா தான் முதலாக பூஜ்யத்தை கொண்டு வந்து வைக்கிறார். பூஜ்யத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் எண்களுக்கு ஒரு மதிப்பு வருகிறது. ரோமன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1 இப்படி இருக்கும், 2 இப்படி இருக்கும், 5 வி போன்று இருக்கும், பூஜ்யம் இல்லை அங்கே. பூஜ்யத்தை ஆரியபட்டா கொண்டு வந்ததற்கு பிறகுதான் உலகத்திலே கணிதத்திலே மிகப்பெரிய மாற்றம் வந்தது. ஆக இதிலேருந்து தெரிஞ்சிருக்கலான்னு நினைக்கிறேன். நான் அந்த முதல் சாப்டரை பார்த்து பூஜ்யம்னு ஒன்றே நின்றுட்டா முடியாது. ஏன்னா பூஜ்யத்தில் நாங்கள் துவங்கியதே கிடையாது. ஆனால் பூஜ்யம்தான் துவக்கங்கிறதை உறுத்தியது. அதே போல் அடுத்த அந்த சாப்டர் வந்து இருள், இருள்னு சொல்லுகிற பொழுது யோசித்து பார்த்தோம். அவரை தான் சொல்கிறார் குருமகான். அகண்டத்தை சொல்லுகிற பொழுது மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கலர் மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் இருட்டு. அங்கே தான் அங்கங்கே உலகம் தெரிகிறது, அவ்வளவுதான். பல கால பல நேரங்கள் வந்து இது யோசிச்சு யோசிச்சு பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு 2வது சாப்டர்லாம் படிக்க முடியல. சரி, முதல் சாப்டரோடு நிப்பாட்டிடுவோம். ஏன்னா ஒரு புத்தகம் படிப்பதற்கு நேரம் காலமும் வேண்டும். ஒரு புத்தகத்தை நீங்கள் கையில் எடுத்து படிக்கிறீங்கன்னா உங்கள் விருப்பத்துப்படி படிக்கலை, அந்த புத்தகம் தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறது படின்னு. நீங்கள் புத்தகத்தை தேர்ந்தெடுக்கலை என்பது தான் நிஜம். அந்த புத்தகம் உங்களை தேர்ந்தெடுக்கிறது, உன்னால் படிக்க முடியும்னு அந்த முதல் சாப்டரோடு நின்று. ஏன் சொல்ல வர்றேன்னா, ஒரு ஆன்மீக தேடுதலிலே ஒரு மிகச்சிறந்த இடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நிறைய குருக்கள் இருக்கிறார்கள், நிறைய சுவாமிகள் இருக்கிறார்கள், அவங்கள பற்றியெல்லாம் பேசுகிறது தயாராக இல்லை. ஆனால் ஒரு சரியான இடத்திலே வந்து சரியான இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தேடுதல் உங்களுடைய குரு என்கின்ற ஒருவரை தேடி உங்களுடைய வாழ்க்கையை செப்பனிட வேண்டும் என்கின்ற உங்களுடைய அன்பும் ஆர்வமும், இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற உங்களுடைய ஆவலும் உங்களை சரியான இடத்திற்கு இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது.
89 அது ஜெயந்தியிலே நான் பேச வேண்டும் என்று சொன்னால் என்னையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அப்படி என்றால் குரு மகானுடைய அருள் மிகப்பெரிய அருள். உங்களைப் போலவே நானும் அவரது சொற்பொழிவை கேட்பதற்குத்தான் இருக்கிறேன். அதிக நேரம் பேசியிருந்தால் மன்னிக்கவும். குரு மகான் சற்று நேரம் பேசிய பொழுதே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா முழுமையாக தமிழில் பேசணும்னு அவசியம் கிடையாது, மக்களுக்கு புரிய வைக்கணும். எந்த இடத்துல புரிய வைக்கணுமோ அந்த இடத்துல அழகாக ஆங்கிலத்தில் வேற சொன்னார். ஆனால் அவருடைய சொற்பொழிவை கேட்க நான் இங்கே இருக்கிறேன். சென்னை புத்தக காட்சி விஷயமாக தான் நாங்கள் தொடர்பு கொண்டோம். அது இப்படி வளரும் என்று நான் நினைக்கவில்லை. இப்படி வளர்ந்ததற்கு வழக்கறிஞர் பொன்னுசாமி அவர்களையும் நண்பர்களையும் நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். காரணம் என்னவென்றால், சாதாரணமாகவே நான் தேதி கொடுக்கறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிப்பேன். 1, தேதி கொடுத்தா நேரத்துக்கு போகணும். 2, 3வது போய் பேசுவது சரியாக தெரிந்து விஷயத்தோடு பேச வேண்டும். இதெல்லாம் பயந்துக்கிட்டு தான் நான் தேதி கொடுக்காமல் இருந்தேன். ஆனால் அதற்கு பிறகு இந்த புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டு படித்து விட்டு நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, உண்மையிலேயே இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பு. குருமகானுடைய திருவடிகளை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.